ஆமா, இது கார்த்தி நடிச்ச நான் மகனால தானே? வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி. நேற்று வெந்து தெரிஞ்சது காடு படத்துக்கு நம்ம கொடுத்த ரிவ்யூக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது மக்கள் சைட்லேருந்து. ஸோ எல்லோரும் நிறைய இடங்களில் கமெண்ட்ஸும் நிறைய இடத்துல வந்து ஷேரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி நாம் அருண் விஜய் அவருடைய நடிப்பில் ஜிஎன்ஆர் குமாரவேலன் அவருடைய இயக்கத்தில் தமிழ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆயிருக்க சினம் அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க அருண் விஜய் அவர்கள், பாலக் லால்வணி அவர்கள் அண்ட் காளி வெங்கட் அவர்கள். இந்த படமானது இன்றைக்கி திரையரங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு. முக்கியமாக நேற்று ப்ரிவியூ ஷோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த படம் வந்து எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்கா, அதாவது நம்ம அருண் விஜயை நம்பி போகலாமா அப்படின்ற விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்ப்போம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துடுவாங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். சினம் இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேர்மையான எஸ்ஐயாக வராரு அருண் விஜய் அவர்கள். அவர் காதல் திருமணம் ஆகி தன்னுடைய மனைவி வந்து அப்பா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற அந்த தருணத்தில் மர்ம நபர்களாக கொல்லப்படுறாரு அண்ட் இன்னொருத்தரும் கூட சேர்ந்து கொல்லப்படுறாரு. ஸோ அந்த கேஸை எடுத்து நடத்தி ஆரம்பிக்கிறார் இன்வெஸ்டிகேஷன் பண்ண. ஸோ இன்வெஸ்டிகேஷனில் என்னென்ன விஷயங்கள் புலப்படுது, ஸோ அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதையே. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப எண்ணிக்கையிலான விஷயங்கள் தான். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜய் தான் இந்த படத்தினுடைய எல்லாத்தையும் தாங்குறாரு. சரி, நாம தான் தாங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் தாங்குறாரு அவர். ஸோ அருணுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இந்த ரோலுக்கு ஆப்டான ஒரு ஆள் தான் அப்படின் தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த ரோலை தாண்டி பெரிய ஒரு ஹையரை, ஐ மீன் ஹையர் போலீஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ லுக் வைஸாக நல்ல ஒரு ஸ்மார்ட்டான ஒரு அழகான ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம் இவரை. ஸோ படம் ஃபுல்லாகவே நல்லாவே எமோஷன்ஸ் சூப்பராகவே கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஆக்டிங் மூலமா எமோஷன்ஸாக இருக்கட்டும் அந்த ஆக்ஷன்ஸ் இருக்கட்டும் எல்லா இடங்களையும் நல்ல ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்காரு. பட் என்னென்னா, இவர் வந்து ஸ்டோரி கேட்ட விதத்தில் வேணால் மயங்கி விழுந்திருப்பார் போல அந்த ஸ்டோரியில். பட் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஓல்டு டெம்ப்ளேட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஓல்டு டெம்ப்ளேட்டை தாண்டி இந்த படம் வந்து நிறைய இடங்களில் லேக் ஆகுது. முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் ஒரு படத்தினுடைய ஃபஸ்ட் ஆஃபே லேக் ஆகிடுச்சுன்னா செகண்ட் ஆஃப் மக்கள் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. இதே ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்து செகண்ட் ஆஃப் நல்லா கூட, ஐ ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துப்பா செகண்ட் ஆஃப் நல்லா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவிர்த்து ஃபஸ்ட் ஆஃபே ஒரு மாதிரி லேக் ஆகிடுச்சுன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்காது. ஈவன் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு அந்த இன்டர்வல் வர பிளாக் கூட ரொம்ப சிம்பிளான ஒரு இன்டர்வல் தான். பெருசாக ஒன்றும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு இல்லை ஏதாவது ஒன்று செகண்ட் ஆஃப்ல நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு கொண்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் அமையலை. அதுவே இந்த படத்தினுடைய ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எனக்கு பர்சனலாக இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே பார்க்கும்போது என்ன படம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்தி அவர்கள் நடித்த நான் மகனார் படம். முக்கியமாக இந்த படத்தினுடைய செகண்ட் ஆஃப் அந்த கிளைமேக்ஸ் கிட்ட அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த படத்தை இன்னமும் ஏதோ நான்மகனால வந்து பட்டி டிங்கரிங் பண்ணி வேலை பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நான்மகனால் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சேர்ந்தவர். இங்கே வந்து இவரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இவர் வந்து போலீஸாக இருக்கார், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஆனால் சிச்சுவேஷன் அந்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றே தான். அந்த படத்தில் சொல்ல வர விஷயமும் சரி, நான்மகனால் வந்து அவங்க எதுவுமே டைலாக்காக சொல்ல மாட்டாங்க. பட் இவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சு வைத்து டைலாகாக கன்வே பண்ணுவார். அது வந்து கொஞ்சம் அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து போர்ட்ரேட் பண்ணக்கூடாது, ஐ மீன் இதை வந்து நரேட் பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து சீன்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ சீன்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதை விட்டுட்டு இவங்க வந்து நரேட் பண்ணுறது கொஞ்சம் அமெச்சூராக ஃபீல் ஆகுது எனக்கு. அண்ட் இதை தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பயங்கரமான ஒரு லேக். ஃபஸ்ட் ஆஃப் கடந்து போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னடா இது, மூணு பாட்டு வைக்கிறாங்க, நிறைய எமோஷன் சீன்ஸ் வைக்கிறாங்க, நிறைய கிரிஞ்சு சீன்ஸ்லாம் வேறு வைக்கிறாங்க. இந்த கிரிஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பழகினா ரொம்ப கிரிஞ்சான சீன்ஸ் அண்ட் ரொம்ப ப்ரெடிக்டபிள் அப்படின்ற சீக்வன்ஸ் இந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இருந்தது. செகண்ட் ஆஃபும் அப்படி தான். அண்ட் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோ எந்த ஒரு ட்விஸ்ட்டோ டர்ன்ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக போகுது. ஸோ எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு கூட இல்லை படத்தில். ஏதாவது டவுன் சீனும் இல்லை, அப் சீனுமே இல்லை. ஸோ அப்படியே ஃப்ளாட்டாக அது பாட்டில் போயிட்டுருக்கு, நம்ம அப்படியே தட்டி கொடுத்த மாதிரியே இருக்குது. ஸோ பல இடங்களில் வந்து நிறைய பேர் தூங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃபில் தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த படத்தினுடைய பிரச்சனைகள் இது தான். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டீங்கன்னா செகண்ட் ஆஃப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃபோட அந்த லேக்னஸ் செகண்ட் ஆஃப் தொடர்ந்து ஃபாலோ ஆகுது. செகண்ட் ஆஃபில் லைட்டாக பம்ப் ஆகுது, மறுபடியும் அப்படியே பொசுங்கிடுது. ஸோ இதுதான் அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேயோட தரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டர் செலெக்ஷன் கூட பெருசாக இவங்களை தாண்டி பெருசாக வேறு எதுவுமே கேரக்டர் செலெக்ஷன் அந்தளவுக்கு எழுதப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை வந்து ஹீரோயினாக ஒருத்தவங்க பாலக் அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த வாய்ஸிங்குக்கும் நிறைய தூரம். ஸோ கொஞ்சம் கூட அவங்களுக்கும் அந்த வாய்ஸ் சிங்காவில், முக்கியமாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம்
பத்தலை பத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நல்ல பர்ஃபார்ம் வாங்கியிருக்கலாம், வாங்க வச்சிருக்கலாம், அது ஏன் அப்படி தவறு விட்டாங்க அப்படின்னு தெரியல. அதுமாதிரி அருண் விஜய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்தை ஏன் செலக்ட் பண்ணார் அப்படின்னு தான் தோணுச்சு. அருண் விஜய்க்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு க்வெஸ்டனும் கேட்கவும் தோணுது. ஸோ இதை தாண்டி காளி வெங்கட் அவர் வந்து டிஃபால்ட்டான ஒரு வாங்கப்பா கான்ஸ்டபிள் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்ச மாதிரி அவர் தான் நடிக்கிறாரு. அண்ட் இந்த படத்தில் ஒரு சில பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சபீர் அவர்களுடைய பின்னணி இசை, ஆனால் பாடல் வந்து அந்தளவுக்கு கேட்குற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தோடைய சினிமோகிராஃபி கோபிநாத் அவர்கள் அந்த படத்தை கொஞ்சம் காப்பாற்றிருக்காரு அவர் சைட்லேருந்து. முக்கியமாக ஓய்டாங்கல் ஷாட்டு, முக்கியமாக அந்த வடச்சனை நான் காட்டுற அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அவரோட சினிமோகிராஃபி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த படத்தினுடைய நிறைகள் அண்ட் குறைகள். ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மூவி. இவங்க சொல்கிற அந்த விஷயம் வந்து ஓகே, ஆனால் சொல்லப்பட்ட விதம் தான் கொஞ்சம் இன்னும் நல்லா டீட்டெயிலிங்காக வேறு மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இல்லை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் படம் நல்லா ஷைன் ஆகிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ அது கிடைக்கல. ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.25. ஓகே மக்களே, என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சுன்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வில் தென் ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.